வாட்ஸ்அப் காய்ஸ் பிரவீன் கியர் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ நேற்றுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அக்வேரியத்தை வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்போம். ஸோ இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போய் ஸ்கியூபா டைவிங் பார்க்க போகிறோம். இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் வந்து மீன்லாம் எப்படி நின்றுது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் கூட எப்படி நின்றுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கியூபா டைவிங் மூலிமா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்கியூபா டைவிங் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு வந்து நிறையா ப்ராக்டிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே தண்ணிக்குள்ள ஓட்டி போவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாமா, வாங்க உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா விஜிபி மெரன் கிங்டமோட டாப் ஏரியா. ஸோ இங்கே தான் மொத்த செக்ஷன் எல்லாமே இருக்குது, கண்ட்ரோலே இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஸ்கியூபா டைவிங் பண்ண போகிறோம். இதனுடைய மொத்த ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10-15 முடியல் இருக்குமாம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனிங் செக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ அது எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாமா. ஸ்கியூபா டைவிங் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் வந்து நமக்கு வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து ப்ராக்டிக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியா பட் இந்த மோட்டர் அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இங்கே தான் இருக்க மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள போகணும், போனோம்னா நமக்கு வந்து ப்ராக்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வாங்க அதை போய் பார்த்துடலாம். ஸோ கைஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி முன்னாடி கொடுப்பாங்க, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இங்கே தான் கொடுப்பாங்க. ஸோ வாங்க அது என்னங்கிறத பார்த்துடலாம். ப்ரோ உங்கள் பேர் புரியுது சுதீஷ். சுதீஷ் டைம் மாஸ்டர். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நான் தான் அவங்கள ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா உள்ள கிளாஸ்லாம் முடிஞ்சது, ஏதோ ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் போட்டு நம்ம நேரு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ வாங்க அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு திகரி கிளாஸ் தான் நடந்துட்டுருந்து. ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தினதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோமா அப்படிங்கிற செக் பண்ணுறக்கோசரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அங்கே வந்து எல்லாம் செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணிக்குள்ளே போய் ப்ரீத் பண்ண சொல்லுவாங்க. நான் தலையாட்டிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு. ஸோ இப்போ தண்ணிக்குள்ளே போங்க அப்படின்னாங்க. ஸோ தண்ணிக்குள்ளே போய் ப்ரீத் பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக பண்ணுறேனா இல்லையா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அங்கே செக் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சா தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்து அந்த அக்வேரியத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ வந்து நம்மளை தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே என் கண்ணுக்கு தட்டுப்பட்டது என்னென்னா ஆதி காலத்தில் அதாவது பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே வந்து ஒரு கோயில் வந்து முழுகுனா எப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி செட்டப் பார்த்திங்கன்னா அங்கே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிலைக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனும் உள்ளே போயிட்டு வரையில கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த என்ன சொல்கிறது அந்த அக்வேரியம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஸோ சுற்றி பார்க்கும்போது இந்த நாள் வரைக்கும் நம்ம வந்து வெளியே இருந்ததாக பார்த்துக்கிறோம், டிவியில் டிஸ்கவரி சேனலில் தான் அது மாதிரி தான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அழகாக இருந்தது மட்டும் இல்லாமல் சொல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக மீன்லாம் பார்த்திங்கன்னா என் கண்ணுக்கு முன்னாடியே போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என் காலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷார்க் வந்தது பாருங்கள். மெயினாக அந்த அக்வேரியத்துக்கு வந்து ஸ்கூபா டைவிங் எதுக்கு பண்ண வரோம்னா இந்த ஷார்க்கை பார்க்குறது தான். அந்த ஷார்க்கோட நீந்தும் போது நமக்கு வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ஷார்க் இருக்குது, லெமன் ஷார்க்னு ஒன்று இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிளாக் டீப் ஷார்க்னு ரெண்டு வகையான ஷார்க் இருக்குது.
ஸோ சார்க்கு மட்டும் இல்லாமல் நான் வந்து எதை வந்து பக்கத்துலேயே போகக்கூடாது அப்படின்னு நான் வந்து வெளியே இருக்கும்போது நினச்சேன்னா இந்த ஸ்டிங்ரே பிசை பார்த்தா வந்து பயந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த வால் அடித்தோன்னு வச்சுங்க நம்ம கண்ணமே கிழிஞ்சிரும் பாருங்க, அந்த அளவுக்கு வலிக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு காயமும் ஏற்படும். ஸோ அது பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு நினச்சேன். பட் என் கூட வந்தவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு பக்கத்தில் தான் இழுத்துட்டு போனார். எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சு. நான் போனதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிங்ரே வந்து அப்படியே நெவுந்து அக்கட்டால் போயிடுச்சு. நான் கூட நினச்சேன் அந்த ஸ்டிங்ரே வந்து அக்கட்டால் போகுது, நம்மளை விட்டு அக்கட்டால் போகுதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஸ்டிங்ரே என்ன நினச்சதுன்னு தெரியல, திடீர்னு யூட்டன் போட்டுது பாருங்க. அப்போ அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யூட்டன் போட்டு என் பக்கத்தில் வந்தது பாருங்க, நான் அப்படியே அதை கீழே குமிஞ்சு பார்த்தேன். கீழே குமிஞ்சு பார்க்கும்போது அந்த ஸ்டிங்ரேயோட கண்ணு மட்டும் எனக்கு ஒரு மதம் பிடிச்ச யானையோட கண்ணை பார்த்தா எப்படி இருக்குது அது மாதிரி இருக்குது. நீங்களே கீழே பாருங்களேன் அந்த ஸ்டிங்ரேயோட கண்ணை, ஒரு நிமிஷம் எனக்கு வந்து அள்ளு விட்டுருச்சு. ஸோ அந்தளவுக்கு பயந்துட்டேன். ஒவ்வொன்றா என்னை நோக்கியே வந்தது. என்னை நோக்கி வரும்போது எனக்கு வந்து எனக்கு இருந்த படப்படப்பு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயமாகவும் இருந்தது. ஃபேஸுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன், கொய 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 கொயன்னு பார்த்தீங்கன்னா நிறையா மீன் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது அந்த டனல் அக்குவேரத்துக்கு மேலே செட்டப் போட்டிருப்பாங்க, அது கீழேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கை நீட்டிருந்தாங்க. நமக்கு கை நீட்டணுன்னு தான் ஆசை. ஸோ ஒவ்வொருத்தரும் கை நீட்டும் போது எனக்கு வந்து நானும் கை நீட்டணுன்னு தான் ஆசை. பட் என் கூட வந்தவர் என்ன சொல்லிட்டாருனா, ஸ்ட்ரிக்டாக நீங்கள் கையை மட்டும் நீட்டிடாதீங்க, சார்க்கு போகுது, கையை பிடிச்சிரு அப்படின்ட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணுறது தெரியாமல் வெறும் கேமரா மட்டும் பிடிச்சிக்கிட்டு கையை நீட்டவே இல்லை. இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் என்னை கூப்பிட்டு கீழே எப்படி இப்படினாரு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு அந்த மணலில் போய் நம்மளை நிற்க சொன்னார். ஸோ எதுக்காக வந்து என்னை நிற்க சொன்னார் அப்படின்னா, வெளியிருக்கிறவங்களா பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற வந்து ஒரு ஆச்சரியமாக ஒரு சந்தோஷத்தில் ஒரு பிரமிப்பாக வந்து நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து கீழே நிற்க சொன்னார். எனக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக போச்சு, என்னடா நம்மளை பார்க்குறக்கு இத்தனை கூட்டமாக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக போச்சு. வெளியிருந்தீங்களா பார்த்தீங்கன்னா கையை நீட்டக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் கையை நீட்டினேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் சுற்றி முற்றி பார்த்தேன், ஏதாச்சும் கீது சார்க்கு கீது வருதா, ஏன்னா கையை நீட்டினா பார்த்தீங்கன்னா சார்க்கு வந்து நம்மளை பிடிச்சிரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி சுற்றி பார்த்து ஏதாச்சும் சார்க்கு இது வருதானு. ஸோ எதுவும் வராதங்காட்டி தான் பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து கையை நீட்டினேன். ஸோ இப்போ நான் நின்றுக்கிறேன் பார்த்தீங்களா, இதே பிளேஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியமான விஷயங்களும் நடக்குது. என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி கடையில் வந்து மேரேஜ், தண்ணி கடையில் என்கரேஜ்மெண்ட்டு, ஸோ இது மாதிரி விஷயங்களாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இங்கே நிகழ்ந்துருக்குது. ஸோ அதோட கிளிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு கட்டா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கேமராவில் ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு எழுத்தாட்டம் வந்தது. என்னென்னு அதை பார்த்தா இவர் மெமரி கார்டு இஸ் கரப்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு தலையே வெடிச்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, தண்ணிக்கில் வந்து கேமராவை கழட்டி இல்லை மெமரி கார்டு வேறு மாற்ற முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மிச்சம் இந்த மீன் மிச்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டேன்.
ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா. ஃபைனலா பாத்தீங்கன்னா க்ரூ படகு போயிட்டு வந்துட்டோம். வேற லெவல்ல என்ன சொல்றது, புதுசா ஒரு வாழ்க்கையிலேயே புதுசா என்னமோ அனுபவிச்சமா இருந்தது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பிரச்சனையை சென்று பாத்தீங்கன்னா உள்ள போனது பாத்தீங்கன்னா மெமரி கார்டு வேற கரெக்ட் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வீடியோ வந்து அவுட் தெரியாம வந்துட்டு தெரியல. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஒரு கூடி போனார் பார்த்தீங்களா, அவர் அவ்வளோ புடையிட்டான். நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு கோபமே இல்லாமல் எனக்கு சொன்னேன் மெமரி கார்டு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஒரு ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டது, நான் எதாவது ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வீடியோ எடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. உங்கள் கருத்துங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.